அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே ஃபைவ்க்கான மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். டெய்லியுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட முக்கியமான சமையலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள டே ஒன், டே டூ, டே த்ரீ, டே ஃபோர்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இல்லை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ஸ் சம் அப்படின்ற பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள், அதில் நான் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க நம்ம இப்போது டே ஃபைவ்க்கான மேக்ஸ் பார்க்கலாம். 2x minus 1 whole square equal to 9 என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்க, இது a minus b whole square அந்த ஃபார்முலா படி இருக்கா, a minus b whole square. இதுக்கான ஃபார்முலா என்ன, a squared minus 2ab plus b squared. இந்த 2x minus 1 whole square இந்த ஃபார்முலா படி விரிவாக எழுதுங்க. ஏக்கு பதிலாக 2x சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், பிக்கு பதிலாக 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2x ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2 பெருக்கல் 2x பெருக்கல் 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 4x ஸ்கொயர்டு மைனஸ் 4x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 9. இந்த 9 அந்த சைடு கொண்டு வாங்க, 4x ஸ்கொயர்டு மைனஸ் 4x ப்ளஸ் 1 மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. 4x ஸ்கொயர்டு மைனஸ் 4x 9ல 1 போச்சு அப்படின்னா மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இதில் பாருங்கள், 4 வந்து காமனாக விளையாடுக்கலாமா, அப்போது x ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸு மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இந்த 4 அந்த சைடு கொண்டு போங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸு மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இந்த 4 வந்து டிவைடில் வரும், அப்போது 0 டிவைட் பை 4னு வரும். 0 வந்து எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் 0 தான் வரும், அப்போது 0னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் காரணிப்படுத்துக முறைப்படி சால்வ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எதுமேல் அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இந்த இங்கே இருக்க நம்பரையும் இங்கே இருக்க நம்பரையும் மாட்டிலே பண்ணுங்கள். 1 மைனஸ் 2 மாட்டிலே பண்ண என்ன வரும், மைனஸ் 2 தானே வரும், அப்போது இதை இங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எதுவுமே இல்லையா, அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல மைனஸ் 1 இருக்கா, அதை இங்கே போட்டுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 வரணும், ப்ளஸ் பண்ணாலோ மைனஸ் பண்ணாலோ மைனஸ் 1 வரணும். இதுதான் கண்டிஷன், இப்படி தான் காரணிப்படுத்தணும். ஓகேவா, மல்டிப்ளை பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 வரணும், ப்ளஸ் பண்ணாலோ இல்லை மைனஸ் பண்ணாலோ மைனஸ் 1 வரணும். ஓகே, இப்போது ஏதோ ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும், அது வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும். 1 and 2 ஒன்றை ரெண்டையும் மட்டில் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2னு வரும். ஆனால் இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது 1 மைனஸ் 2 சால்வ் பண்ணால் வரும் மைனஸ் 1னு வருமா. இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா, இந்த மைனஸை வந்து இந்த 1க்கு பக்கத்தில் போடக்கூடாது, ஏன்னா இங்கே மைனஸ் வருது. அப்போது பெரிய நம்பர் பக்கத்தில் மைனஸ் போட்டால் மட்டும் தான் நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது மைனஸ் 1 வரும். மைனஸ் 2ல 1 போச்சு அப்படின்னா மைனஸ் 1 தானே, அப்போது இந்த கண்டிஷன் தான் கரெக்டு. அப்போ எக்ஸு ப்ளஸ் 1 எக்ஸு மைனஸ் 2னு எடுத்துக்கோங்க. இது ப்ளஸ் 1 இது மைனஸ் 2 அதை எடுத்தாச்சு, ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இதை தனித்தனியாக எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த ப்ளஸ் 1 அந்த சைடு கொண்டு போங்க, மைனஸ் 1னாக மாறிடும். இந்த மைனஸ் 2 அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் 2 மாறிடும். அப்போது இந்த சமன்பாட்டுக்கு ரெண்டு தீர்வு இருக்குது, மைனஸ் 1 அப்புறம் ப்ளஸ் 2. அப்போது ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம பொறுத்த வரையும் காரணிப்படுத்துக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து டேரெக்டாக போகிற மாதிரி தான் இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்றதாக ஒரு ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். இதுலேயும் பாருங்கள், இந்த ஸ்டெப் இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் போடாமல் டேரெக்டாக ஆன்சர் கொண்டு வரலாம். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள், இங்கே உங்களுக்கு கண்டிஷன் தெரிஞ்சிச்சா, இங்கே வந்து ப்ளஸ் 1 கிடச்சிருக்கு, இங்கே மைனஸ் 2 கிடச்சிருக்கு. அப்போது ஆன்சர் எழுதும்போது இதுக்கு ஆப்போசிட்டாக எழுதணும். ப்ளஸ் 1 அப்படின்னா மைனஸ் 1 எழுதணும், மைனஸ் 2 அப்படின்னா ப்ளஸ் 2 எழுதணும். அப்படியே ஆப்போசிட்டாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்கில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.